தமிழ் பெண்குரல், நான் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ, அதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அது என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். எது இன்ஸ்கர்ட் வந்து 6 பார்ட்டு 7 பார்ட்டு 8 பார்ட்டுன்னு வைக்கிறாங்க. இதில் வந்து நான் வந்து 6 பார்ட் பாவாடையும் 8 பார்ட் பாவாடையும் நான் ஒரு 6 பார்ட் பாவாடை தைக்கும்போது அதை எப்படி 8 பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம 7 பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா இப்போ 6 பார்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 4 கட்டிங்ஸ் வருது. அந்த 4 பார்ட்ஸையும் நம்ம இணைச்சி தைச்சிட்டு கீழே மடித்து தைச்சி மேலே பெல்ட் வச்சு அப்படி செய்யும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதனால் அதையும் இன்னும் சுருக்கி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க சொன்னதுனால இந்த முயற்சி இந்த மெத்தடை நான் யோசித்து முயற்சி பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த தான் வீடியோவாக கொடுக்க போகிறேன். அது எப்படி, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்ஸ்கர்ட் இனிமேல் யாருமே கடையில் வாங்க மாட்டீங்க, தைச்ச இன்ஸ்கர்ட் யாரும் வாங்க மாட்டீங்க. நீங்களே தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக துணி எடுத்து தைப்பீங்க. எல்லா துணி கடையிலையுமே பாப்ளின் கிளாத்துன்னு விற்கிது, அதில் தான் இன்ஸ்கர்ட் தைக்கிறாங்க. அதில் ரேட்டு வேரியேஷன்ஸ் இருக்குது, நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப காஸ்ட்லியான சாரியாக இருந்ததுன்னா விலை அதிகமான துணி வாங்கிக்கலாம், இல்லை நார்மலான வீட்டு யூஸுக்கு அப்படின்னாக்கா நம்ம நார்மலான பாப்ளின் கிளாத்தை வாங்கிக்கலாம். அதை எப்படி நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன், பாப்ளின் கிளாத்து தான். பாப்ளின் இல்லை, சாரி, இது வந்து லாங் கிளாத்து. ஒயிட்டுங்கிறதுனால நான் லாங் கிளாத்தில் வீட்டில் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து இந்த இன்ஸ்கர்ட்டுக்கு துணி எப்படி மடிக்கணும், நம்ம வந்து எவ்வளோ துணி வாங்குறோன்னா 2 மீட்டர் வாங்குகிறோம். ரொம்ப 6 அடி உயரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 2 மீட்டருக்கு மேலே தேவைப்படும், மற்றவங்களுக்கெல்லாம் 2 மீட்டரே போதும். இது வந்து இப்படி ஒத்தையாக இருக்கிறத நீள வாக்கில் 2 மடிச்சுட்டு அப்புறம் அதை மறுபடியும் இப்படி மடிக்கணும், நம்ம சுடிதாருக்கு மடிக்கிற மாதிரி. நான் அதை வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க எப்படி அதெல்லாம் மடிக்கணும் அப்படிங்கிறத. அது மாதிரி 4 மடித்து போட்டிருக்கேன். ஒரு மடிப்பு இப்போ 2 துணி மடித்து போட்டாச்சு, 2 மடிப்பு இங்கே இருக்குது. அப்போ நமக்கு இங்கே 4 துணி இருக்கும். இந்த மடிப்பு பகுதி இங்கே என் பக்கம் இருக்குது, அதாவது நம்ம பக்கம் வச்சுக்கணும். ஓப்பனாக இருக்கிற பகுதியை எதிர்பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இதோட உயரம் வந்து இதில் இருக்கிற 2 மீட்டர் துணியும் அப்படியே எடுத்துக்க மாட்டோம். நமக்கு சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு அதிகமாக இருக்கும். இடுப்புக்கு மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் நம்ம துணி இதுலேயே தான் கட் பண்ணுவோம். அதனால் 2 மடிக்கிற இன்னொரு மடிப்பு பகுதியை மேல் பகுதியில் வச்சுக்கோங்க. மேல் பகுதியில் வச்சுட்டு உயரம் கீழேருந்து குறித்தோம்னா மேலே இருக்கிற துணியை அகலமாக மீதியாகும். இடுப்பில் வச்சு தைக்கிறதுக்கு, பெல்ட் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை வந்து யாரும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்ம இது துணி வந்து நேராக இருக்கிற மாதிரி, துணி வந்து அன்னீவனாக இருக்குது பாருங்கள். இங்கே 4 சைஸில் இருக்குது. இந்த சைஸுக்கு நம்ம இங்கே தான் துணி கடைசியாக முடியுது. அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை வந்து ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இதை அப்படியே தான் 4 நம்ம வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து அளவு இன்ஸ்கர்ட். இந்த அளவு இன்ஸ்கர்ட்டை எடுத்துட்டு நம்ம ஒத்தையாக இப்படி பிரிச்சுட்டு முதல்ல நம்ம உயரம் எடுத்துக்கணும். உயரம் எடுக்கும்போது இந்த பெல்ட்டை விட்டுட்டு பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து டேப்பை வச்சு இது ஃபுல்லாக பூராவும் எடுத்துக்கணும். இது வந்து கரெக்டாக இப்படி நேராக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல எடுக்கணும். இதுதான் நேராக இருக்கும் சைடில் வர்றது. இது வந்து கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணுறது. அதனால் நம்ம இங்கே இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம். இது கடைசி வரையும் எடுத்துக்கணும். இதில் வந்து 31 இருக்குது. இது வந்து உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது,
இதில் வந்து ஒரு 31 இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் நான் இன்னும் 2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். 33 இன்ச்சு தேவை பாவாடையோட உயரமே. இதில் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே பெல்ட் வைக்கிறதுக்கும் உள்ள துணி வேணும் இல்லையா, அதே அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு 2 இன்ச்சு விடுறேன். 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு கூட விட்டுக்கலாம், ஏன்னா இந்த துணி சுருங்கும், சுருங்குற பாப்லின் கிளாத்துன்னா சுருங்கும். அதனால் நம்ம இப்போ 2 இன்ச்சு சேர்த்து வச்சு 35 வச்சுக்கலாம், இல்லை 36 கூட வச்சுக்கலாம். இது நம்ம கீழே குறித்தோம், இல்லை கோடு போட்டிருக்குறோம், அது மேலே வந்து நம்ம கிளாத் வந்து ஃபுல்லாக விட்டுருக்குறோம் மடிப்பில், அதனால் கீழேருந்து நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ நான் 35 சொன்னேன் இல்லையா, 35 இங்கே வருது, அதுக்கு மேலே 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு நமக்கு தேவையில்லை, 2 இன்ச்சு இருந்தால் போதும். அப்போவே நமக்கு இந்த மடிப்போடு சேர்த்து 2 இன்ச்சுனா விரித்தா 4 இன்ச்சு வந்துடும், அதனால் நம்ம 36 வச்சுக்கலாம். இதிலேருந்து உயரம் 36. அடுத்தது என்ன செய்யணும்னா, இடுப்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு குடிக்கணும். இந்த துணி 2 துணியாக இருக்குது, இதில் இருக்கிற இடுப்பு சுற்றளவை அப்படியே எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டேப் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியான அளவு நமக்கு தெரியும். துணி சுருக்கம் இல்லாமல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. 22 வருது, இதில் தைக்கிறதுக்கு இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 22 சேர்த்து 1 இன்ச்சு 23. இந்த பக்கம் வந்து நமக்கு செல்வேஜ் அதாவது கரைப்பகுதி வருது, அதனால் நமக்கு நம்ம அதை வச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து கரைப்பகுதி வருதா அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது, வராது. அதனால் இந்த பக்கம் மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து 22 வந்தது, 22 வந்தது. இதை ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு, மடித்து தைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பக்கமும் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 24 இன்ச்சு வைக்கணும். இது வந்து நம்ம ரெட்டையாக எடுத்திருக்கோம், ரெட்டையாக எடுத்திருக்கும் போது 24 அப்படின்னா அது இது 4 துணியாக இருக்குது. அப்போ 24 பாதி 12 தான், இங்கேருந்து 12 இன்ச்சு இங்கே குறிச்சிருங்க. குறிச்சிட்டு இந்த நீளம் வந்து இங்கே வந்து 2 இன்ச்சு இருக்குது இல்லையா, 2-3 இடத்துல குறித்து லென்த்தை அதை கோடு போட்டுக்கலாம். அது எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருந்ததுன்னா தான் அதை கட் பண்ணும்போது நமக்கு இங்கே பாருங்க, நான் மாற்றிக்கணும், இங்கே வந்து குறிக்கும்போது அதே 2 இன்ச்சு வரணும். டேப்பு வந்து கிராஸாக வச்சுருக்கோம் நம்ம, அதனால் அப்படி வருது. இதை இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ இடுப்பு சுற்றளவுன்னு வந்துருச்சு. இப்போ இது கீழே வந்து நமக்கு பாட்டம் சுற்றளவு, இந்த கீழ் பகுதி வருது இல்லையா, அது வந்து நீங்கள் உங்கள் பாவாடையில் எவ்வளவு இருக்குது அப்படி இது இப்படி பார்த்து இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா அளவு வராது. ஏன் அப்படின்னா கீழே வந்து கிராஸ் கிராஸாக இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி பெண்டாகி தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக, இதுவும் ரெட்டையாக தான் இருக்குது இப்படி. இப்படி பார்க்கும்போது இது வந்து 40 வருது. இதுக்கும் நம்ம இந்த பக்கமும் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்துனா போதும், 41. இல்லை இன்னும் 1 இன்ச்சு சேர்த்தி கூட வச்சுக்கோங்க, 42. இந்த 42ங்கிறது வந்து ரெட்டையாக உள்ள பகுதி, நம்ம இங்கே துணி 4 போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் பாதி தான் வேணும், 21. இங்கே கீழே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம 21 குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இப்போ நம்ம மேலே இருக்க அந்த லைன் போட்டோம் பாருங்க, இந்த கோட்டையும் நம்ம இணைக்கணும். இந்த புள்ளியையும் நம்ம இணைக்கணும். இந்த ஸ்கேல் பெரிய ஸ்கேல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி, பெரிய ஸ்கேல் இல்லை அப்படின்னா நம்ம டேப்பை வச்சு எடுத்துக்கலாம். டேப்பை வந்து நீளமாக வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சு
இப்படி கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த கோடை கட் பண்ணிவிட்டு இந்த கிராஸாக போட்ட கோடையும் கட் பண்ணி இந்த ஈவனாக கட் பண்ணுறதுக்காக வச்சதையும் கட் பண்ணணும். முதல்ல நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே குறிச்சதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதின்னு ரெண்டே ரெண்டு கட்டிங் மட்டும் போட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இதை விரிச்சிக்கணும். இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டு சைட்லேயும் தைச்சிட்டு, ரெண்டு சைட்லேயும் தைக்கணுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும், இன்னொரு பக்கம் இவ்வளோ தூரம் விட்டுட்டு மடித்து தைக்கணும். தைச்சிட்டு இடுப்பு பெல்ட்டு வச்சுட்டு கீழே வந்து நம்ம இப்படி மடித்து தைக்கணும். இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நம்ம பெல்ட்டுக்கு துணி வெட்டிக்கலாம். துணியில் எவ்வளோ வெட்டினோமோ அந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த துணி எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வைக்கல அப்படின்னா நமக்கு பெல்ட்டு பத்தாது. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 24. அந்த 24 தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே 2 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சில் இந்த 4 துணி தான் இருக்குது. இதே கணக்கு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். 20, இது வந்து பாருங்கள் இவ்வளோ பெருசு வரும். இந்த பக்கம் மடித்து தைச்சிட்டு இந்த பக்கமும் மடித்து தைச்சிட்டு வச்சு ஜாயின் பண்ணும்போது இது இந்த அளவுக்கு பெல்ட் வந்துடும். ஸோ நம்ம இதே அளவுக்கு இது இப்படியே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 24 கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 24 இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டால் இது பெல்ட்டுக்கு வச்சுக்கலாம். துணி உள்ளே சுருண்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வெட்டணும். சின்னதாக பெருசாக இருந்துருச்சு, கிராஸிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கட் பண்ணிக்கலாம். பெருசை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னதாக போயிடுச்சு அப்படின்னா அது பத்தாது. அப்போ நமக்கு வந்து துணி பற்றாக்குறையாயிடும். ஏன் அப்படின்னா 2 மீட்டர் துணிங்கிறது நமக்கு பாவாடைக்கு சரியாக இருக்கும். இன்ஸ்கர்ட்டுக்கு அந்த அளவு வந்து சரியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ பாருங்கள் ஒரே பெல்ட்டாக கட் பண்ணிட்டோம். இது 2 மடிச்சு தானே 40 வருது, 44 ஒரே பெல்ட்டாக கட் பண்ணிட்டோம். இதை இப்படி வச்சுக்கலாம். மீதி வந்து இந்த துணி இருக்குது. இந்த துணியில் அவங்க ஒரு சிலருக்கு வந்து பாவாடையில் ஃப்ரில் வச்சா பிடிக்கும். ஃப்ரில் வச்சு அந்த மாதிரி சன்னமாக ஃப்ரில் வைக்கலாம், இல்லை டபுளாக வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். தேவை அப்படின்னா இந்த துணியில் மீதியில் நம்ம ஃப்ரில் வச்சுக்கலாம். 2வது, இது ஒயிட் கலர் பாவாடைங்கிறதுனால நான் ஃப்ரில் வைக்கலை, தேவையில்லை நமக்கு, அது ரொம்ப அழுக்காயிடும். அதனால் இப்போ இது வந்து பாவாடை கட் பண்ணியாச்சு நமக்கு. இதை விட ஈஸியான மெத்தடில் யாரும் இன்ஸ்கர்ட் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இது மாதிரி நீங்கள் இன்ஸ்கர்ட் தைச்சு போடும்போது வெட்டி தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே அளவு தான், அளவுகளில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே அளவு தான். கட்டிங் மெத்தடு மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கோம். அதனால் ஒன்றும் பாதகம் இல்லை நமக்கு. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக உயரம் எடுத்தோமா, சுற்றளவு எடுத்தோமா, இடுப்பு சுற்றளவு எடுத்தோமா, கோடு போட்டோமா, கட் பண்ணோமா, தீந்து போச்சு.
பத்து நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம், பத்து நிமிஷத்தில் தைச்சிடலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல், கீழே மடித்து தைச்சிட்டு மேலே நம்ம பெல்ட் வச்சுருப்போம். அதிகபட்சமாக 1, 2, 3, 4, 5 தடவை தான் தைக்கவே போகிறோம். 10 நிமிஷம் ரொம்ப அதிகம், அதுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு. இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் தைச்சிடலாம். 1 மணி நேரம் போதும் ஒரு பாவாடை தைச்சிடலாம். அவசரமாக இருந்தால் கூட 1 மணி நேரத்தில் தாராளமாக தைக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இன்னும் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் வேணும், டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு தோணுச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் இதை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.